வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஊர் விவசாய யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டே இருக்கும். வணக்கம் மக்களே, இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெண்பன்றி குட்டிகள் வந்து எப்படி வந்து பருவத்துக்கு வருது, அது எந்த ஸ்டேஜ் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் குட்டி வந்து பிறந்து கிட்டத்தட்ட 6 மாதம், ஒரு குட்டிக்கு பார்த்திங்கன்னா 6 மாதம் கழித்து, 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டே கரெக்டாக 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், வாழ்க்கையில் நல்லா கோவப்பழம் மாதிரி நல்லா சகப்பாக நல்லா பார்த்திங்கன்னா பெருசாக தெரியும். அந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து பருவத்துக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து நம்ம ப்ரீடிங்க்காக விடலாம். சில பேர் வந்து எப்படி வந்து குட்டிங்க வந்து எப்படி வந்து பருவத்துக்கு வருது அப்படின்றதே சில பேர் தெரியாமையே இருப்பாங்க, அவங்களுக்காக தான் இந்த பதிவு. ரொம்ப கன்ஃபியூஸ்லாம் ஆக வேணாம், பார்த்திங்கன்னா சிம்பிள் தான். 6 மந்த்ஸு 6 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து தெரியும், அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நல்லா சகப்பாக பெருசாகவே தெரியும். அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ப்ரீடிங்க்கு விட்டுடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு 6 மாதத்துக்கு குட்டி வச்சுருக்கீங்கன்னா அதை விட 2 மாதத்து மேலாக இருக்கணும். நீங்கள் வந்து ப்ரீடிங்க்காக விடும்போது 2 மாதத்துக்கு மேலாக இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 மாதம், 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும். நீங்கள் அந்த டேட்ஸ்லாம் நோட் பண்ணி வச்சு பார்த்துட்டு 3 மாதத்துக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். நீங்கள் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீடிங் பண்ணுறப்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ 6 மந்த்ஸில் வந்து ஒரு ஃபீமேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீடிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை விட 2 வயசு வந்து அதிகமான மேலாக தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரீடிங் கரெக்டாக இருக்கும். அதை வந்து மறக்காமல் வந்து இதை நோட் பண்ணிக்கோங்க.